கவனிடாகனா, ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது. இங்க கோபுரம் கொடுத்துருக்காங்களா? ஆனா எக்ஸாம்ல எல்லாம் இப்படி வரைய முடியாது. இந்த ப்ளூ கலர் கோடு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபுரம் அப்படி இல்லாட்டி சும்மா நான் இங்க போட்டு காட்டுறேன். கோபுரம் ரைட்டா? இதுதான் கோபுரம். பரீட்சையில வந்து நம்ம இப்படிதான் போட முடியும். ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது. அப்ப தரை எங்க இருக்கும்? இதுதான் தரை இல்லையா? இது வந்து தரை. இது என்னது? தரை. இது என்னது? கோபுரம். ரைட்டா? கோபுரத்தின் அடிப்பகுதியிலிருந்து தரையில் 48 மீட்டர் தொலைவில் உள்ள, கோபுரத்தினுடைய அடிப்பகுதியிலிருந்து எத்தனை மீட்டர் கண்ணு? 48 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து அந்த கோபுரத்தின் உச்சியும் ஏற்ற கோணம், புரியுதா? 48 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்ற கோணம், ரைட்டா? கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் எத்தனை டிகிரி? 30 டிகிரி. டாக்கண்ணா இவ்வளவுதான் படம் பரிச்சையில. இது வந்து உங்க புக்ல கொடுத்துருக்கிறதுனால நான் இதை கொஞ்சம் எடுத்து காட்டணுமேனு காட்டினேன். ஆனா நீ புக் பரீட்சையில இப்படி வரைஞ்சா போதும். இது கோபுரம்னு எழுதிக்கும். இது 48 மீட்டர். என்ன கேக்குறாங்க? கோபுரத்தின் உயரத்தை காண்க. உயரத்தை நம்ம எப்போதும் எப்படி குறிப்போம்? ஹெச்னு குறிப்போம். ஹைட் ஹெச், 48 மீட்டர், இவ்வளவுதான். இப்ப என்ன வேணும் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஹெச் வேணும்னு தெரியுது. இப்ப இங்க தீட்டா கொடுத்துட்டாங்க, புரியுதுங்களா? இப்ப என்ன தீட்டா இங்க யூஸ் பண்ணணும்? சைன் தீட்டாவா, காஸ் தீட்டாவா, டான் தீட்டாவா? இப்ப எந்த ரெண்டு அளவுகள் உனக்கு தெரியுதுன்றத பாருங்க. இப்ப எல்லாம் இதுல பேர் கொடுத்து ஆர் கியூ பி பி கியூ பை ஆர் கியூ இதெல்லாம் வேண்டாம். என்ன தீட்டா அப்படின்னு பாக்கணும். இந்த 30 டிகிரிக்கு என்ன பக்கம் இது? ஹெச்ன்றது எதிர்பக்கம். அதை எழுது நீ. இது என்ன பக்கம்? எதிர்பக்கம். பை இந்த 30 டிகிரிக்கு இது என்ன பக்கம்? அடுத்துள்ள பக்கம். இது என்ன பக்கம்? அடுத்துள்ள பக்கம். இது என்ன பக்கம்? எதிர்பக்கம். அப்ப இது என்ன தீட்டா? டான் தீட்டா. இது என்ன தீட்டா? டான் தீட்டா. டான் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இது ஏதாவது கஷ்டம் இருக்குது அடிக்குன்னு தெரியலன்னா கூட நைன்த்ல படிச்சிருக்கோம், அதை ரீகால் பண்ணிக்கலாம். இவ்வளவு நேரமே எடுக்க தேவையில்லை, ரைட்டா? இப்ப தீட்டா இருக்கிற இடத்துல என்ன டிகிரி போட போறீங்க? 30 டிகிரி. டான் 30 டிகிரி. எதிர்பக்கம் என்ன இருக்குது? ஹெச். அடுத்துள்ள பக்கம் என்ன இருக்குது? 48. இதுல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா? இல்ல. இந்த 30 டிகிரிக்கு வேல்யூ என்ன? இதுதான் பெரிய குழப்பம் கண்ணு. இதுல 0 டிகிரியையும் விட்டுருங்க, 90 டிகிரியும் விட்டுருங்க. நமக்கு வேணுங்கிறது 30, 45, 60. 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி. எதுல? டான்ல. இப்ப 30 மட்டும் முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது? 1/√3. இந்த 1 என்னத்துக்குன்னா 45க்கு, இந்த ரூட் 3 யாருக்குன்னா 60 டிகிரிக்கு, இவ்வளவுதான். இந்த 3 ஞாபகம் வச்சுக்க முடியாதாடா கண்ணா? இத ஞாபகம் வச்சுக்க. 30 டிகிரின் போது இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோ. 1/√3. இந்த 1 யாருக்கு கொடுக்குற? 45க்கு. இந்த ரூட் 3 யாருக்கு கொடுக்குற? 60க்கு. சும்மா இது வந்து ஒரு ரீகாலிங்காக நான் கையை வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பாம் ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? கை விரல்களை பயன்படுத்தி எப்படி வந்து டான் தீட்டா, காஸ் தீட்டா, சைன் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் ஈஸியா டக்குன்னு அவ்வளவுதான், ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்ல இந்த கணக்கை போட்டுடலாம். ஆக்சுவலா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோணம் முக்கோணம், இது ஞாபகம் வச்சுக்கோ, அவ்வளவுதான். இப்ப டான் 30க்கு என்ன போட்டுறீங்க? 1/√3 ஈக்குவல் டு ஹெச் பை என்னது? 48. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இங்க ஹெச் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப இங்க என்ன கொண்டு போலாம்? இந்த 48 மேல கொண்டு போலாமா? கொண்டு போலாமா? கொண்டு போகும். இப்ப இது என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க. இப்ப இந்த 48 எங்க கொண்டு போறீங்கன்னா மேல கொண்டு போறீங்க, சரி அடிக்கணும். அப்ப என்ன வரும்னா இங்க 48/√3, ரைட்டா? அடுத்தது விகிதப்படுத்துதல் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? இது என்ன பண்ணணும்? √3 பெருக்கணும். தொகுதியையும் பகுதியையும் √3 பெருக்கிறோம். அப்ப இங்க என்ன வரும்? 48/√3
டிவைடட் பை ரூட் த்ரீ இன்டூ ரூட் த்ரீ என்னது த்ரீ, ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணு. அப்ப இங்க ரூட் மூணால பெருக்கணும், இங்க ரூட் மூணால பெருக்கணும். ஈக்குவல் டு என்னது ஹெச். அடுத்தது ஹெச் ஈக்குவல் டு இங்க அடி, ஓர் மூணு மூணா, ஓர் மூணு மூணு, ஆறு மூணு பதினெட்டு. அப்ப என்ன வருது இங்க, பதினாறு ரூட் மூணு மீட்டர். புரியுதா உயரம் இவ்வளவுதான். நீங்க நிறைய பேர் என்ன பண்றீங்க இதுக்கு, டான் தீட்டா ஈக்குவல் டு பி கியூ பை கியூஆர், அதாவது எழுத்து கொடுத்து எழுதுறதா தப்பே கிடையாது. இதையே எதிர்பக்கம் போய் அடுத்துள்ள பக்கத்துக்கு பதிலாக ஆக்சுவலா என்ன எழுதியிருப்ப, டான் தீட்டா ஈக்குவல் டு, இதுக்கெல்லாம் பேர் கொடுக்கணும். இங்க கொடுத்துருக்காங்களா, அப்ப என்னது பி கியூ பை என்னது கியூஆர்னு போடுவேன், எதிர்பக்கம் போய் அடுத்துள்ள பக்கத்துக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அதனால இப்படி எழுதியும் செய்யலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம, டான் தேர்ட்டி ஈக்குவல் டு ஹெச் பை ரைட்டா நாற்பத்தி எட்டு. அதுக்கப்புறம் அதே ப்ரொசீஜர் தான், நான் அந்த பிக்கு பேர் கொடுக்கறதுக்கு பதிலாக என்னன்னு சொல்லிட்டேன், எதிர்பக்கம் போய் அடுத்துள்ள பக்கம்னு சொல்லிட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. புரியுதா, கோணம் வந்து ஏற்ற கோணம், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது என்ன கோணம், ஏற்ற கோணம், இங்கே இருந்து மேல் நோக்கி தான் பார்க்கறேன் ரைட்டா. அப்ப இது ஏற்ற கோணம் அப்படின்றது கரெக்டா உனக்கு தெரியணும், வேற ஒன்றும் கிடையாது. புரியுதா புரியலையா என்ன சொல்றேன்ட்டு. அதே மாதிரி என்ன ஏற்ற கோணம் அப்படின்ற ஒரு வரையறைய வந்து நம்ம கரெக்டா நம்ம வந்து பார்க்கணும் ரைட்டா. என்னது, ஒரு பொருள் நம் கிடைநிலை பார்வைக்கு மேலே இருக்கும் போது, கிடைநிலை பார்வைக்கு மேலே இருக்கும் போது கிடைநிலை பார்வை கோட்டிற்கும், புரியுதா, பார்வை கோட்டிற்கும் கிடைநிலை பார்வை கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் தான் ஏற்ற கோணம். அதனால அந்த ஏற்ற கோணம்ன்றது இதுக்கும் இதுக்கும், புரியுதுங்களா, இது வந்து பார்வை கோடு. இங்கே இருந்துதான் நீ என்ன பண்ற பாக்குற, புரியுதுங்களா, அதான் காட்சி கோடுன்னு கூட சொல்லலாம். இது என்னது கிடைமட்ட கோடு, இதுதான் கிடைமட்ட கோடு. நல்லா சும்மா போடுற மாதிரி, இது என்னது கிடைமட்ட கோடு, இது என்ன கோடு காட்சி கோடு இல்லாட்டி பார்வை கோடு எப்படி வேணாலும் சொல்லலாம். புரியுதாடா கண்ணா, இது என்ன கோடு பார்வை கோடு. இந்த ரெண்டுக்கு இடையில உருவாகக்கூடிய இந்த கோணம் தான் ஏற்ற கோணம். சரியாடா கண்ணா, ஏற்ற கோணம்ன்றது என்னது கிடைநிலை பார்வை கோட்டிற்கு, கிடைநிலை பார்வை கோட்டிற்கும் பார்வை கோட்டிற்கும் இடையே உள்ளது, இதுதான் கிடைநிலை. இது இல்லாட்டி கிடைமட்ட கோட்டிற்கும் கூட சொல்லிக்கோ, எளிமையா சொல்லலாம், கிடைமட்ட கோட்டிற்கும் பார்வை கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் தான் என்னது ஏற்ற கோணம். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம தலைய கொஞ்சம் உயர்த்தி பார்க்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. சரியாடா கண்ணா, புரியுதா, இது வந்து விளக்கத்துக்காக சொன்னதுக்குன்னு, நமக்கு தேவை இதுதான், இந்த ஸ்டெப்பு கண்டிப்பா வேணும். புரியுதா, இந்த ஸ்டெப்புக்குன்னு ஒரு மார்க் கொடுப்பாங்க, இதுக்கெல்லாம் மார்க் கிடையாது. இதுதான் இந்த டான் தேர்ட்டி ஈக்குவல் டு ஹெச் பை நாற்பத்தி எட்டுன்றது கண்டிப்பா மார்க் ரைட்டா. டூ மார்க்கா இருந்துச்சு அப்படின்னா இப்ப இது வந்து ஃபார்முலா மாதிரி ரைட்டா. அதுக்கப்புறம் சப்ஸ்டியூஷன் இந்த இடம் இருக்கணும், அதுக்கப்புறம் இல்ல டைரக்டானா இந்த இடம் இருக்கணும். இந்த ரூட் த்ரீ இன்டூ ரூட் த்ரீ வந்து இப்படி டைரக்டா கூட இங்க எழுதிக்கலாம். அதனால ஸ்டெப் இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா. இந்த ஒன்னு ரெண்டு மூணு நாலு அரை அரை மார்க் கொடுத்தா கூட நாலு மார்க் வந்துடும், ரெண்டு மார்க் வந்துடும், புரியுதுங்களா. புரியுதா புரியலையா, அஞ்சு மார்க்ல கேட்க வாய்ப்பு இல்ல, ரெண்டு மார்க் ஆரம்பிச்சுன்னா ரெண்டு மார்க் தாராளமா கிடைச்சிடும். புரியுதா அடிக்கிறனால எழுத்த வச்சு.